வணக்கம் அண்ணா டிவி நேயர்களுக்கு. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடிகை நமிதாவுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து இன்னைக்கு செய்திகள் ஊடகங்கள் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக அதை பற்றி பேசுகிறாங்க. நமிதா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் உள்ளிட்ட ஏராளமான கதாநாயகர்களுடைய வந்து நடித்து வளம் வந்தவர். அவருக்கு உடல் மொழி வந்து மாறுபட்டதுனால பட வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதன் பிறகு வந்து அவர் ரொம்ப தள்ளியே இருந்தார், சிறு சிறு வேடங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதிமுக கட்சியில் போய் அவர் சேர்ந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர் வந்து கொடை நாட்ட முடியல. அதன் பிறகு வந்து பிஜேபிக்கு போனார். பிஜேபிலையும் வந்து சரியான கொடி நாட்ட முடியல, அங்கே இவருடைய கொடி பறக்கலை, இவருக்கு சரியான வாய்ப்பு தரலை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் அவருக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது. சமீபத்தில் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போன விலவங்கோடு எம்எல்ஏவாக இருந்த விஜய தாரணை கூட வந்து சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் பொதுக்கூட்டத்தில் எனக்கு சரியாக வாய்ப்பு தரல, நான் வந்து மூன்று முதலை வந்து எம்எல்ஏவாலாம் இருந்தேன், எனக்கு வாய்ப்பு தராதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த தலைவர் அண்ணாமலையினுடைய முன்னாடியே வந்து தன்னுடைய பேச்சினுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினார். அப்படிலாம் பார்த்தோம். பிஜேபிக்கு போன எத்தனையோ நடிகைகள் வந்து போன வழி தெரியாமல் திரும்பி வந்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ இந்த நடிகை நமிதா வந்து ஒரு பத்திரிகையில் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு. என்னன்னா, உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தன்னை வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அதை வந்து செய்தி ஊடகங்கள்லையும் வந்து பரபரப்பாக வெளியே விட்டுட்டாரு. என்ன ஏது அப்படிங்கிற பார்க்க போனால், நீங்கள் வந்து இந்து தானா அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு அந்த கோயில் நிர்வாகம் வந்து கேட்டதாகும். அதன் மூலம் வந்து இவர் ஆதங்கப்பட்டு என்ன பேசினாருன்னு இதுவரை அந்த செய்திகள் வந்து வெளியே வரல. ஏன் இவரை மட்டும் வந்து கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள எழுந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்குள்ளவே நிறைய இஸ்லாமியர்கள்லாம் கடை வச்சிருக்கிறாங்க, சுத்துப்பட்டு வட்டாரத்துலேயும் கடைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து வெளிநாட்டில் உள்ள கிறிஸ்தவ வெள்ளைக்கார மக்கள்லாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சிருந்து அதனுடைய அதை பற்றிய வந்து தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடலாம் வரக்கூடிய கிறிஸ்தவர்களான வெள்ளையர்கள் வந்து இங்கே வந்து படம் பிடிக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் நமிதாவை மட்டும் வந்து அந்த கோயில் நிர்வாகம் கேட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி பரவலாக எழுதா இருக்கு. அது ஒரு மர்மமான ஒரு மனோநிலையை தான் நமக்கு வந்து கொடுக்குது. இருந்தாலும் ஏன் நமிதாவை வந்து நீ முஸ்லீம் தானா இந்து தானா சர்டிஃபிகேட் தான் உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் இவரை பார்த்து மட்டும் எழுப்பப்பட்டுருச்சு? ஏன்னா இவங்களை அழைச்சிட்டு போனது வந்து வேற ஒரு ஒரு ஆன்மீக குழு மூலியமா தான் இவங்க போறாங்க. அந்த ஆன்மீக குழுவுக்கும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்திற்கும் என்ன முரண்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நாம கேட்க நம்ம வந்து ஆர்வலா இருக்கோம். முரண்பட்ட விஷயங்களை வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் வந்து அதனுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த கோயில் நிர்வாகத்தில் வந்து விளக்கம் கேட்டு கூட வந்து தகவல் அனுப்பியிருக்கிறாரு. அது வந்தால் முழுமையாகவும் தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வந்து தெரியாத உலகத்துல யாருமே இருக்கிறதுக்கு முடியாது, எல்லாமே பார்க்கணும்னு ஆர்வப்படும், எல்லாக்காரனையும் பார்க்கணும் ஆர்வப்படும் போது. அதனால அப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பு மிக்க ஒரு பெருமை மிகுந்த ஒரு கோயில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். நமிதாவுக்கு வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா
அவர் வந்து பிஜேபியிலே இருந்ததுனால வந்து தமிழ்நாடு அரசு வந்து இவங்க அந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் வந்து திமுக அரசை வந்து நீங்கள் இழுத்து திருள விடுறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒன்று பேசியிருப்பீங்க, அவங்க அதை வந்து பெருசுப்படுத்தியிருப்பாங்க. இல்லை ஏன்னா இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, இவங்களை மட்டும் அந்த கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு 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 மர்மமான ஒரு இதெல்லாம் இருந்துட்டுருக்கு. அதை வந்து உண்மையிலேயே நல்ல தகவலை நமிதா வந்து சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நமிதா பேசவே இல்லை, நமிதாவுடைய கணவர் தான் வந்து அதை பற்றி பேசுகிறாரு. நமிதா வாய் திறக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொன்னாங்கன்னா இதனுடைய ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு முடிவு வரும் அப்படின்னு கூட நாம் எதிர்பார்க்குறோம். எவ்வளோ பேர் வந்துட்டு போகிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து இவங்களை மட்டும் விடமாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக நாம் பார்க்குறோம். ஏன்னா நடிகைகள் இப்போமே வந்து நடிகர் நடிகைகள் இப்போமே வந்து விளம்பரமும் விமர்சனமும் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, அது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில் வந்து நீண்ட நாளுக்கு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நமிதா வந்து என்ன நம்மளை யாருமே பேச மாட்டாங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு செய்தியை உருவாக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கணும், நம்ம ஃப்ளாஷ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த செய்திகள்லாம் போயிட்டு இருக்கதா அங்கேருந்து வர தகவல்கள்லாம் வந்து வெளியாகுது. எது எதுவாக இருப்பினும் வந்து வணக்க ஸ்தலங்களில் வந்துட்டு வந்து கேள்விகள் எழுப்புவதும் சான்றிதழ் கொடு அப்படின்னு சொல்கிறதும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க வந்து பதில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுது. ஏன்னா நிர்வாகங்கிறது அதுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்களா தான் இருக்கிறோம். அந்த வகையில் வந்து நமிதாவுடைய செய்தி வந்து இந்த மாதிரி பரவலாக வந்திருக்கு. சினிமாவில் நடிக்கலனா கூட செய்தியாக இன்றைக்கி நமிதா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. எது எதுவோ அது அதுவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி சமீப காலமாக வந்து பல பிரச்சனைகளை வந்து பேசிகிட்டு இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து நமக்கு புண்ணியத்தலம் அப்படின்றதுனால அதை பேசாமல் நம்ம இருக்க முடியாதுங்கிறதுனால தான் இந்த பதிவுகள். மீண்டும் ஒரு ஒரு அருமையான ஒரு செய்திகளோடு நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டி விஜயன். நன்றி, வணக்கம்.